சம்பந்தி, அங்க பாருங்க. சம்பந்தி, என்னங்க சம்பந்தி இதெல்லாம்? நம்ம குடும்பத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கறதெல்லாம் மத்தவங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? ஏ சம்பந்தி, எங்க மாப்பிள்ளைக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, அத எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உங்களுக்கு தோணவே இல்லீங்களா? அப்படி என்னங்க நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம்? ஏங்க, நீங்க கூடவே தானே இருக்கீங்க, அவங்க தான் எங்க நினைப்பு இல்லாம அப்படியே விட்டுட்டாங்கன்னா நீங்களும் எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டீங்கல்ல. அப்பா, அங்க நடந்த எல்லாத்தையும் கேள்விப்பட்டுதான் நாங்க வந்திருக்கோம். நீங்க கார்த்திக் அத்தானுக்கு கல்யாண ஏற்பாடு செஞ்சதுல இருந்து அத்தைக்கு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் கேள்விப்பட்டுதான் நாங்க வந்திருக்கோம். சம்பந்திக்கு இப்படி ஆனது தெரிஞ்சு நெஞ்சு பதறி அடிச்சு துடி துடிச்சு போய் தான் இங்க ஓடி வந்திருக்கோம். நாங்க மட்டும் அந்த மனமேடையில இருந்திருந்தோம்னா சம்பந்தி அம்மாக்கு இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு விட்டுருப்போமா? இப்படி எல்லாருமா சேர்ந்து கடைசியில அவங்களை இப்படி பாக்குற மாதிரி வச்சிட்டீங்களே. நாங்க மட்டும் இப்படி நடக்கணும்னு நினைச்சிட்டா இருந்தோம். நாங்க நினைச்சது ஒண்ணு, அங்க நடந்தது ஒண்ணு ஆயிடுச்சு. என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அப்படி எங்களுக்கு தெரியாம மறைச்சு ஒளிச்சு எல்லாத்தையும் செய்ய நினைச்சீங்களே, அது நல்லபடியா நடந்திருந்தா நாங்களே மனசார சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனா இப்ப என்னாச்சு? பாவம் மாப்பிள்ள, கல்யாணம் நின்னு போய் சம்பந்தி அம்மாவும் இப்படி ஒரு நிலைமையில இருக்காங்களே, அத பாக்க பாக்கதாங்க என் மனசே தாங்கல. மாப்பிள்ள, கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, உங்க அம்மாவோட நல்ல மனசுக்கு அவங்களுக்கு ஒரு குறையும் வராது. முதல்ல அவங்க கண்ணு முழிச்சு நல்லபடியா எழுந்து வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. அப்பா, அம்மா எப்படிப்பா இருக்காங்க? டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? அம்மாக்கு ஒண்ணும் இல்ல, நல்லாதானப்பா இருக்காங்க. அம்மாக்கு வந்திருக்காரு சிவியர் அட்டாக், அம்மா அதனால இப்போதைக்கு எதுவும் உறுதியா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸ்வேதா. உடம்பு சரியில்லைன்னதும் ஏதோ பேசுறாங்க சார். சண்மதே மேடம், சண்மதே, சண்மதே டாக்டர், சண்மதினி யாரோ ஒருத்தங்க பேர சொல்றாங்க, ஒருவேளை அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ? டாக்டர், இங்க சண்மதின்றது யாரு? ஒருவேளை அவங்க சொல்ற அந்த பொண்ணு
அவங்கள மீட் பண்ணா அவங்களோட அந்த கண்டிஷன் பெட்டர் ஆகுமோன்னு தோணுது. முடிஞ்சா சீக்கிரமாவே அவங்கள பேஷண்ட பார்க்க வர சொல்லுங்க. சம்மதி, ஒரு நிமிஷம் வாங்க. மாப்பிள்ள, நீங்களும் வாங்க. மாப்பிள்ள, சொல்லுங்க. டாக்டர் சொல்ற மாதிரி சண்மதி இங்க வந்தா தங்கச்சம்மா சீக்கிரம் குணமாவாங்கன்னு தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. டாக்டர் சொல்ற மாதிரி அவ எவ்வளவு சீக்கிரம் இங்க வராளோ அவ்வளவு நல்லது. நான் வேணா உடனே போய் சண்மதி கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயோ வேண்டாம் மாப்பிள்ள, இப்ப இருக்கிற நிலைமையில நீங்க அங்க போறது சரியா வராது. உங்களை பார்த்தா அவங்களுக்கு இன்னும் தான் கோபம் ஜாஸ்தியாகும். அதனால நானும் உங்க அப்பாவும் முதல்ல சண்மதி வீட்டுக்கு போறோம். மாமா, அது வந்து டேய், மாமா சொல்றதுடா சரி. ஏற்கனவே அங்க நடந்தது எல்லாம் நினைச்சு ரொம்ப அப்செட்ல இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல நீ அங்க போறதை விட நாங்க அங்க போறதுதான் சரியா இருக்கும். சண்மதி கிட்ட பக்குவமா எல்லாத்தையும் எடுத்து சொல்லி நாங்க அவளை இங்க கூட்டிட்டு வரோம். ஓகேப்பா, அவ இப்படியாவது இங்க வந்தா சரிதான். நீ ஒண்ணும் கவலைப்படாத, எப்படியாவது நாங்க பேசி கூட்டிட்டு வந்துடுறோம். சரியா, நீ தைரியமா இரு. வாங்க சம்மதி, நாங்க போயிட்டு வந்துடுறோம். மாப்பிள்ள, என்னமா இது? நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சண்மதி குடும்பத்தை மண்டபத்துல இருந்து துரத்தி விட்டா, இவங்க எப்படியாவது அவ கையில கால விழுந்தாவது அவளை கூட்டிட்டு வந்துருவாங்க போல இருக்கே. அவ்வளோ சாதாரணமா நான் அவங்கள ஒன்னு சேர விட்டுருவேன் ஆர்த்தி. இப்ப பாரு வேடிக்கை. எங்க அழாதீங்க, அதான் அத்தையோட ஹெல்த் பெட்டர் ஆயிடும்னு டாக்டர் சொல்றாங்களே, நீங்க கவலைப்படாதீங்க, சரியாயிடுங்க. ராஜா சொல்லுங்க. பாவம் ஸ்வேதா அழுது அழுது சோந்து போயிட்டா. நீ போய் அவளுக்கு குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வாப்பா, போ. சரிங்க, நான் வாங்கிட்டு வரேன். ஸ்வேதா, நடந்தது எல்லாத்தையும் நினைக்க நினைக்க எனக்கு மனசே பதறதுமா. சம்மந்தி அம்மா எவ்வளவு கம்பீரமா இருப்பாங்க, அவங்கள இப்படி படுக்கையில பாக்குற மாதிரி ஆயிடுச்சே. நடந்ததெல்லாம் நீயும் கேள்விப்பட்டுதான் வந்திருப்ப. சம்மந்தி அம்மாவோட இந்த நிலைமைக்கு காரணமே இப்ப சொன்னாங்களே அந்த சண்மதி தான். அப்பப்பப்பப்பா, பொண்ணு அவ, அவள மாதிரி ஒரு ராட்சசிய நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல ஸ்வேதா. பாவம் சம்மந்தி அம்மா, அவங்க என்ன பணக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவளை ஏமாத்தினாங்க. ஒரு ஏழு சமையல்காரங்களா அவங்க பிள்ளையோட வாழ்க்கைக்காகத்தானே அந்த வீட்டுல போயிருந்தாங்க. அதை என்னமோ பெரிய கொலகுத்த மாதிரி பண்ணிட்டா அவ. இவ்ளோ வசதியான வீட்டுல வந்து வாழறதுக்கு அவளுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அந்த மண்டபத்துல எல்லார் முன்னாடியும் வச்சு சம்மந்தி அம்மாவை அவமானப்படுத்துற மாதிரி அவ பேசியிருக்கா. அதனாலதான் மனசு தாங்க முடியாம சம்மந்தி அம்மா இந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமானவள மறுபடியும் இங்க கூட்டிட்டு வரணும்னு உங்க அப்பாவும் மாமாவும் கிளம்பி போயிருக்காங்க. அம்மா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அத்தை மேல இறக்கப்பட்டு அவ வருவான்னு நீ நினைக்கிற? ஒருவேளை வந்தாலும் வரலாம். அப்படி அவ வந்துட்டா நாம அவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் ஆர்த்தி. அவளாலதான் சம்மந்தி அம்மா எங்களுக்கு கொடுத்த எல்லா சொத்தையும் திருப்பி வாங்கிக்கிட்டாங்க. அது பரவாயில்ல, அது அவங்க கொடுத்ததை அவங்க திருப்பி வாங்கிக்கிட்டாங்க, எங்களுக்கு பழக்கப்பட்டதுதான். ஆனா ஸ்வேதாமா, நீ பார்த்து பத்திரமா நடந்துக்கோ. எங்க நிலைமை உனக்கும் வந்துடக்கூடாதுரா.
நான் உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன்லப்பா. நீங்க எவ்வளவோ சொல்லியும் நான் உங்களை சமாதானம் படுத்தி உங்களுக்கு என் கல்யாண விஷயத்துல அவமானத்தை தேடி கொடுத்துட்டேன். சண்மதி, இந்த கல்யாண பிரச்சனையோட விட, இதையே பேசி அவரை நோக்கி அடிச்சிட்டு இருக்காத. அது இல்லம்மா, நீ ஒரு ரூமுக்கு போ. நீ போம்மா போ. புரியுது தம்பி, நடந்ததை நியாயப்படுத்துறதுக்காக நாங்க வரல. ராஜேஸ்வரி ரொம்ப சீரியஸா இருக்கா, இன்னும் அவளுக்கு சுயநினைவே வரல. ராஜி சண்மதி சண்மதினு முணுமுணுத்துக்கிட்டே இருக்கான். டாக்டர் சண்மதி வந்து ஒரு தடவை பார்த்தா ராஜேஸ்வரிக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்றாங்க. அதனால சண்மதிய எங்க கூட. என்னையா என்ன புது திட்டம் போட்டு வந்திருக்கீங்களா? சண்மதி உங்க கூட அனுப்பணுமா? அசிங்கப்படுத்திடுவேன், மரியாதைங்கிறது வெளியே போயிடுங்க. எந்த முகத்தை வச்சுட்டு இங்கெல்லாம் வந்தீங்க? தப்பு பண்ணும் போது தெரியல அந்த அம்மாவுக்கு. துக்கத்துல வருத்தத்துல இருக்கிறது நாங்க தான், அவங்க ஏன் அதிர்ச்சி ஆகணும்? இனியும் அவங்க நடிப்ப நம்புறதுக்கு நாங்க யாரும் தயாரா இல்ல. அம்மா சத்தியமா சொல்றேன், நாங்க இங்க வந்ததுக்கு காரணம் தங்கச்சி அம்மா உடல்நிலைய தவிர வேற எந்த உள்நோக்கமும் இல்ல. உங்க கோபம் எல்லாம் எங்களுக்கு புரியுது. நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு தங்கச்சி அம்மாவை காப்பாத்துங்க. நாங்க என்ன தப்பு பண்ணிருந்தாலும் பெரிய மனசோட மன்னிச்சு தங்கச்சிமா உயிரை காப்பாத்துங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் சண்மதி துடிச்சிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு தடவை சண்மதி ஹாஸ்பிடலுக்கு வர சொல்லுங்க, கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். யோ சண்மதி எல்லாம் வரமாட்டா, இப்ப நீங்க போக போறீங்களா இல்லையா? உங்களா எல்லாருமே ரொம்ப கோபமா இருக்காங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவங்க குணமாயிடுவாங்க, கிளம்புங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு, நான் வேணா அங்க போய் என்னாச்சுன்னு பாத்துட்டு வரட்டுமா? இல்ல பரவாயில்ல, நான் அவங்களுக்கு போன் பண்ணி பாக்குறேன். எனக்குப்பா என்னாச்சு? நீங்க இப்படி தான் வந்திருக்கீங்க, சண்முதி வரலையா? மா
மூஞ்ச தொங்க போட்டு வந்து நிக்கிறதுலயே போன இடத்துல செம்மையா வாங்கி கட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு தெரியுது. நீ சும்மா இருக்காத, ஏதாவது பேச்சு கொடு. இருடி, நான் பாத்துக்கிறேன். இப்ப என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. ஏங்க, மாப்பிள்ள பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு, நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறீங்க. என்னங்க ஆச்சு? போன இடத்துல என்ன பேசுனீங்க? சண்மதி எங்க காணோம்? சண்மதி எங்க கூட வரல. வரலையா? ஏமாமா, நாங்க போன இடத்துல சண்மதி எல்லாம் வரமாட்டா. இப்ப நீங்க போக போறீங்களா இல்லையா? உங்களா ஐசியூல இருக்காங்கன்னு சொல்லி கூட அவங்க எல்லாம் வரமாட்டேங்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் என்னதான் மனுஷங்களோ தெரியலையே. நாங்க அவங்க வீட்டுல எல்லாருக்கிட்டையும் கெஞ்சி பார்த்துட்டோமா, ஆனா அவங்க யாருமே நமக்காக மனசு இறங்குற மாதிரி தெரியல. இந்த விஷயத்துல அவங்கள மட்டும் தப்பு சொல்லியும் எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. அவங்க கஷ்டம் அவங்களுக்கு. என்னம்மாமா இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? விரோதியாவே இருந்தாலும் இப்படி ஒரு நிலைமையில உதவுறது தானே மனுஷத்தனம்? ஸ்வேதா, என்ன பேசுற நீ? மனுஷத்தன்மையா? அதையெல்லாம் அவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியுமா? அப்படி ஏதாவது அவங்க கிட்ட இருந்திருந்தா மண்டபத்துல வச்சு சம்பந்தி அம்மாவை அவ்வளோ பேச்சு பேசி அவங்கள இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருப்பாங்களா சொல்லு. அமுதா, சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சம்பந்தி, எப்படியும் சண்முகம் இங்க வரப்போறது இல்லைன்னு ஆயிடுச்சு. இனி அடுத்து என்ன பண்ணணுங்கிறத பத்தி யோசிப்போம். ராஜி இருக்கிற நிலைமையில எனக்கு அவ்வளவு தவிர வேற எதையும் யோசிக்க கூட முடியல. சம்பந்தி, டாக்டர் வேற நம்பிக்கையோட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறார். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. சம்பந்தி, அம்மாக்கு எப்படி இருக்குப்பா? மாப்ள, அம்மாக்கு ஒண்ணு ஆகாதுண்ணா, அவங்க நல்லபடியா குணமாயிடுவாங்க. இத்தனை நாள் நீ எங்கடா போன? நீ எங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் உங்க அம்மா உன்னை பத்தி எங்கிட்ட பேசாம இருந்ததே இல்ல தெரியுமா? அம்மா என் கிட்ட கோவப்படுறதெல்லாம் வச்சு நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன்ப்பா. உண்மையிலேயே அவங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்றத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட பர்சனல் வேலைக்காக கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி பிரான்ஸ் வரைக்கும் போயிருந்தப்பா. அன்எக்ஸ்பெக்டடா அங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். பிரச்சனையா? என்னங்க சொல்றீங்க? அதனாலதான் என்னால உன்கிட்ட கூட போன்ல பேச முடியல ஆர்த்தி. எப்படியோ அங்க இருக்கிற ஆளுங்க மூலமா நான் பிரச்சனையில இருக்கிறத அம்மா தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களாலதான் நான் நல்லபடியா இந்தியாவுக்கு வர முடிஞ்சது. என் மேல அவங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கும்ன்றத அப்பதான் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அண்ணே, உன்னையும் நான் அப்படிதான் பல நேரத்துல தப்பா நினைச்சேன். ஆனா நீயும் சரி அம்மாவும் சரி எந்த இடத்துலயுமே என்னை விட்டு கொடுத்ததே இல்லைண்ண. அம்மா நல்லபடியா குணமாயிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கண்ண. இது வரைக்கும் போட்டும், ஆனா இனிமே நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும்ண. சரி ஜீவா. Oh.
என்னம்மா நடக்குது இங்க? நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சா, இவங்க ஒரே நாள் இப்படி கட்டி பிடிச்சி அழுது திரும்பவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம பதட்டப்படுற? இங்க நடக்கிறது எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க திரும்ப ஒன்னு சேர்ந்தா அது எப்படிமா நமக்கு நல்லதாகும்? ஆகும்டி. இங்க பாரு, மாப்பிள்ள சொன்ன மாதிரி நாம உன் அத்தை கூடவே இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அப்பதான் நாளை பின்ன சண்மதி இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அவளை குடும்பத்தோட சேர விடாம பாத்துக்க முடியும்.